வணக்கம், வெல்கம் டு ஜான்சிமிஸ் கிச்சன். ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா உள்ளங்கை எப்போதும் வியர்வை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், வியர்த்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக எந்த வேலையுமே செஞ்சுருக்க மாட்டாங்க, அதிகமாக வெயிலில் கூட போயிருக்க மாட்டாங்க, ஆனால் எப்போதும் அவங்களுக்கு வியர்த்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா தலையில் அதிகமாக வியர்வை வியர்த்துக்கிட்டே இருக்கும், தலைப்பகுதியில் மட்டும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அக்குள் பகுதியில் மட்டும் அதிகமாக வியர்வை ஏற்படும். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வியர்வையை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அளவுக்கு அதிகமாக வியர்த்துக்கிட்டே இருக்கிறதும் நமக்கு நல்லதில்லை, அது மட்டும் இல்லாமல் வியர்வையே இல்லாமல் எப்போதுமே உடல் குளிர்ச்சியாகவே இருக்கிற மாதிரி இருக்கிறதும் நமக்கு நல்லதில்லை தான். இன்றைக்கி நம்ம தலையில் வியர்த்தாலும் சரிதான், அப்படி இல்லை உள்ளங்கை அதிகமாக வியர்க்கு, உள்ளங்கால் அதிகமாக வியர்க்கு. சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் போகிற பிள்ளைங்க, காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே உள்ளங்கை வியர்த்துட்டே இருக்கிறதுனால அவங்க ஏதாவது எழுதுறாங்க அப்படின்னா கூட அடிக்கடி அவங்களுடைய கையை தொடச்சிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்க எதுவும் எழுதுறாங்க அப்படின்னாலும் அந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த ஈரம் வந்து அந்த பேப்பரில் பட்டு ஏதாவது மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. நிறைய பேரை நானும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் என்கிட்ட சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரியான பிரச்சனையை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்குமே நம்ம எப்படி ஒரு சிம்பிளான பொருள் வச்சு அதுக்கு ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்னென்ன காரணத்தினால அந்த மாதிரி உடலில் அதிகப்படியான வியர்வை வெளியேறுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த நன்னாரி. நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும், ஏகப்பட்ட நன்மைகளே நமக்கு வாரி வழங்கக்கூடியது தான் இந்த நன்னாரி. சொல்லப்போனால் உங்களுக்கு சிறுநீரகத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னாலும் அதை சரி பண்ணுறதற்கு ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த நன்னாரியை நம்ம சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியாக உடல் வெப்பம் இருக்குது, உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்தணும் அப்படின்னாலும் இந்த நன்னாரியை தொடர்ச்சியாக நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது அதில் இருந்து நல்ல ஒரு தீர்வு நம்மளால் பெற முடியும். உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது, உடல் வெப்பநிலையை வந்து நமக்கு சமநிலைப்படுத்தக்கூடியது, பித்தம் கபம் போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா அதை நமக்கு சரி பண்ணும். இன்னும் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா சிறுநீர் வராமல் உங்களுக்கு தடைப்பட்டு போயிருக்கும், அந்த மாதிரி சிறுநீரை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு, சிறுநீரை பெருக்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த நன்னாரியை எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம எப்படி இந்த நன்னாரியை வச்சு அதிகமாக வியர்க்கு, முக்கியமாக உங்களுக்கு தலைப்பகுதியில் அதிகமாக வியர்க்கு, அக்குள் பகுதியில் அதிகமாக வியர்க்கு அப்படின்னா அதுக்கு இந்த நன்னாரியை வச்சு எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நன்னாரி நீங்கள் வாங்கிக்கோங்க, நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி முழு நன்னாரியாக வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பொடியாக கூட கிடைக்கும், பொடியானாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 300 ml நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம். இந்த நன்னாரி நீங்கள் 4 gram அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் பொடியாக எடுத்தீங்கன்னா 1 teaspoon அளவு உங்களுக்கு வரும், 4 gram அளவுக்கு வரும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க, நன்னாரி வேறாவே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதை அம்மியில் ஒரு 2 தட்டு தட்டி அதுக்கப்புறம் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தாச்சு, இப்போ நல்லா இதை கொதிக்க வைக்கணும். 300 ml 200 ml நமக்கு குறையிற வரைக்கும் நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ அந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நிறம் கூட மாறி வரும் உங்களுக்கு. இன்னும் நல்லா நமக்கு கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு நமக்கு 200 ml குறைஞ்சிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இதை காலையில் எழுந்ததும் நீங்கள் வெறும் வயிற்றில் இதை குடிக்கணும். ரொம்ப சூடோடு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், ஒரு மிதமான சூடாக இருக்கும்போது குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை குடிச்சிக்கலாம். தொடர்ச்சியாக ஒரு 30 to 40 days வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்க முடியும். உங்களுக்கு கல்லீரலில் பிரச்சனை இருக்குது, நுரையீரலில் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அதையும் உங்களுக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்டிவான மருந்து அப்படின்னா நம்ம இதை சொல்லணும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரி,
என்ன காரணத்தினால இந்த மாதிரி உங்களுக்கு அதிகப்படியான வியர்வை அப்படின்னு வெளியேறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சொல்லப்போனால் உடலில் சூடு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அதிக வியர்வை ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் அதிகப்படியான மன உளைச்சல், பதட்டம், மன அழுத்தம், சிலருக்கு ப்ரெக்னென்சி டைமில் அந்த மாதிரி ஏற்படும், நீரிழிவு குறைபாடு இருக்குது, முக்கியமாக தைராய்டு பிரச்சனை இருக்குது, அது ஹைப்பர் தைராய்டாக இருந்தாலும் சரிதான், ஹைப்போ தைராய்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, கேன்சர் போன்ற பிரச்சனை இருக்கிறது, ஹைச்ஐவி எய்ட்ஸ் போன்ற பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னாலும் அவங்களுக்கு அதிகப்படியான வியர்வை அப்படிங்கிறது அவங்களுக்கு வெளியேறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன காரணத்தினால நமக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலருக்கு எப்போவாவது மட்டும்தான் இந்த மாதிரி அதிகமாக வியர்வை வெளியேறும், அப்போ அவங்க ஏதோ பதட்டத்தில் இருக்காங்க அப்படி இல்லை அவங்களுக்கு ஏதோ இன்னும் சொல்லப்போனால் ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அதிகமாக வியர்வை அப்படிங்கிறது அவங்களுக்கு வெளியேறும். அப்போது காரணங்களை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரியான அதிகமாக வியர்வை வெளியேறுதல் அப்படிங்கிறத நம்மளால் நிரந்தரமாக தடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த கடுக்காய். நிறைய நன்மைகளை நமக்கு வாரி வழங்கக்கூடியது. தலைமுடி உதிர்வு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, அப்படி இல்லை மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுவதற்கு ஒரு மிகச்சிறந்த பொருள் அப்படின்னு நம்ம இந்த கடுக்காயை சொல்லலாம். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். முக்கியமாக இதை யார் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் இதை பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த கடுக்காய் அப்படிங்கிறது நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. சரி, இதை நம்ம எப்படி இன்னைக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை சமநிலைப்படுத்துறதற்கு, மன அழுத்தம் பிரச்சனை இருக்குது, மனம் ஒரு படபடப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, தைராய்டு போன்ற பிரச்சனை, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்தந்த மாதிரி இருந்தது பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு அதிகப்படியான வியர்வை வெளியேறும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணுவதற்கு ஒரு மிகச்சிறந்த காய் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கடுக்காயை சொல்லலாம். இது நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கடுக்காயாக வாங்கினீங்க அப்படின்னா மேல்புறத்தில் இருக்கிற தோலை தான் நம்ம பயன்படுத்தணும், உள்ளே இருக்கிற விதையை நம்ம நீக்கிடணும். பொடியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த மாதிரி ரெடி பண்ணி தான் நமக்கு பொடியாகவே கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த பவுடரை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 200 ml நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கடுக்காய் பொடி, இது ஒரு 1/2 teaspoon அளவு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு 2 gram அளவுக்கு வரும். இது இப்போ நல்லா நமக்கு கொதிக்கட்டும். நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு, இது வந்து உங்களுக்கு தண்ணீர் குறையணும் அப்படின்ட்டு கிடையாது, நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் வடிகட்டி குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு நீங்கள் படுக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் நன்னாரி எடுத்துக்கோங்க, இரவு தூங்க போகும்போது இந்த கடுக்காய் பொடி எடுத்துக்கோங்க. இப்படி தொடர்ச்சியாக ஒரு 50 நாட்கள் வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உடல் இருக்கக்கூடிய அதிகப்படியான வியர்வை வெளியேறது மட்டும்தான்ட்டு இல்லாமல் இன்னும் நிறைய நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பல்வலி போன்ற பிரச்சனை வராது, மலச்சிகள் பிரச்சனை வராது, இப்படி நிறைய நம்ம நன்மைகளை சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் நிறைய வீடியோக்கள் கிடைக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன், அதில் உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கிளாஸில் 200 ml அளவுக்கு ஒரு மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய வெந்நீர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணாத ஆப்பிள் சிடர் வினிகர் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் ரா அன்ஃபில்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது நிறைய நன்மைகள் நமக்கு தரக்கூடியது தான். இன்ஸ்டன்ட் ஒரு எனர்ஜி உங்களுக்கு வேணும், ரொம்ப சோர்வான நிலையில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இப்படி நிறைய நன்மைகள் நமக்கு தரக்கூடியது. பொடுகு போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா அது உங்களுக்கு சரி பண்ணும். முக்கியமாக இந்த மாதிரி அதிகப்படியான வியர்வை வெளியேறாமல் உங்களுக்கு சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக நமக்கு இது அமையும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அடியில் இந்த மாதிரி உங்களுக்கு படிஞ்சிருக்கிறதுனால இது வந்து நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாஸ். நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா இந்த மாதிரி குலுக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம ஷேக் பண்ணி எடுத்தாச்சு. இதை நீங்கள் கிட்டத்தட்ட
ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு 5 ml வரும், 5 ml உங்களுக்கு வரும். இதோட சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு தினமும் எந்த வேளையிலனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு தடவை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. சிலருக்கு நான் சொல்லியிருப்பேன், அக்குள் பகுதியில் இந்த மாதிரி வேர்வை வந்துட்டே இருக்கும் அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நீங்கள் ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்து தண்ணீரில் மிக்ஸ் பண்ணாமல் ஒரு காட்டன் துணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படின்னா ஒரு காட்டன் பேடு, காட்டன் பால், எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்லா டிப் பண்ணிவிட்டு அக்குள் பகுதியை நல்லா துடைச்சிட்டே வாங்க. இப்படி ஒரு நாளைக்கு 2-3 தடவை செய்யுங்க. தொடர்ச்சியாக அப்படி செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வியர்வை வந்து உங்களுக்கு சரியாகும், அதனால் ஏற்படக்கூடிய அந்த துர்நாற்றமும் உங்களுக்கு சரியாகும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் சொல்லியிருக்கிற இந்த 3 மெத்தடுமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். Thank you.